அவருக்கு 54 வயசுல தான் ஆகுது, அது ஏஜ் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 54 இயர்ஸ், 54 வயசு. அதே வயசுல இவர் பாலிடிக்ஸ்ல ஒரு லீடரா என்டர் ஆகும்போது 54 வயசு, 54 வயசு. புரட்சி தலைவர்கிட்ட என்ன புன்சிரிப்பு இருக்கு, என்ன கவர்ச்சி இருக்கு, என்ன மக்களை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கு. அறிஞர் அண்ணா கிட்ட என்ன அறிவு திறன் இருக்கு, என்ன நுட்பம் இருக்குன்னா அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கு. காமராஜர் இருக்கிற பண்பு இருக்கு, காந்தி கிட்ட இருக்கிற பண்பு இருக்கு, புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற தேரி இருக்கு, நேர்மை இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஏதாவது பயப்பட்டாரா? பிஜேபி எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை எடுத்தாங்க, எவ்வளவு வழக்கு போட்டாங்க, எவ்வளவு உள்ள தள்ளாங்க. இன்னமும் ரெட்டல கேஸ்ல இவங்க லஞ்சம் வாங்கினா யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க இன்னமும் நிரூபிக்கவே முடியல. இதான் சூழல். என்ன காரணம்? எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் அண்ணா திமுக ஒழிக்க முடியல. அம்மா இருக்கிறது வரைக்கும் ஒழிய முடியல, இனிமேல் ஒழிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி அம்மாவுக்கு தான் பயப்பட்டு இருந்தார், உள்ளார சரியா வராம இருந்தார். அதான் அம்மா மறைஞ்ச பின்னாடி தான் உள்ள வந்தார். அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், அங்க சரியா மோடியினுடைய வேலை ஆகல. அந்த அம்மா தைரியமா கேக்குறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் போராடி போராடி தான் மோடி உள்ள போனார். எடுத்த சாட்லே க்ளோஸ் பண்ணது நம்ம அண்ணன் டிடிவி தினகரன். 1 இயர், ஒரே வருஷம் டைம் கொடுத்து இப்ப முடிச்சிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி நடவடிக்கை ஆர் கே நகர் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதிரி இருக்கும், ஆர் கே நகர் தேர்தலுக்கு பின்பு ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி அவன் கை கழுவி விட்டாங்க, பார்த்தாங்க இதை வச்சுட்டு நம்ம குதிரை ஓட்டலாமான்னு வேலை ஆகல. நம்ம குற்றம் சொல்லல யாரையும், அவரும் நம்மளோட அமைச்சராக இருந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட தான். அம்மா தான் அவங்களே அமைச்சராக போட்டாங்க, என்னையும் அமைச்சராக போட்டாங்க. அம்மா தான் 60 MLAக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அம்மா தான் மாவட்ட பால்வள தலைவராக மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற நிறைய சேர்மேன் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைய பேர் அம்மாவால் வந்தவங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு கட்சி வழிநடத்துறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு லீடர்ஷிப் வேணும், மாட்டு கட்சியை தைரியத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் வேணும். சட்டமன்றம் வேணா ஒரு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு தொலைநோக்கு திட்டம் தயாரித்து தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு வேணும். சரியில்லாம ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு வேணா அமைச்சரா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்டத்துக்கு வேணா அமைச்சரா இருக்கலாம், ஆனா மாநிலத்துக்கு முதலமைச்சரா வருவதற்கான சிறிய அறிவு கூட அவர் கிடையாது. நாம சிந்திச்சு பார்க்கறோம். நம்முடைய கழகத்தினுடைய துணை பதிவாளர் இருக்கிறார்ன்றதுக்கான சொல்றேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்பர் 2 வந்து, நாம இப்ப வந்து பார்ட்டி வந்து யார்கிட்ட இருக்கணும்ன்ற ஒரு சப்ஜெக்ட். அப்படி போகிற போது முதல் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அம்மா இறந்தாங்க, இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்சார், அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து யார் தலைமை தாங்கன்னா சரியாக இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜானகி அம்மா தலைவருடைய மனைவி, அவங்க ஒரு பக்கம் சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க, நம்ம மறைஞ்ச முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அன்னைக்கு எனக்கெல்லாம் வந்து 25 வயசு, எனக்கு அன்னைக்கு வயசு 25 தான். அப்போ தான் நம்ம ஃபீல்டு ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப இதாக இருக்கிறோம், ரொம்ப வேகமாக இருக்கிறோம். 25 வயசு, 26 வயசு, 27 வயசுலேயே சேவல சின்னத்தில் நம்ம சீட் கேட்டோம் அரூரில். அப்படி இருக்கிற போது யார் இந்த கட்சிக்கு தலைமை தாங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தாலும் தலைவர் காலத்தில் இருந்தாலும் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படித்து லீவ் விடும்போது போய் பூத்து ஏஜெண்ட்டாக உள்ளே உட்காருவோம். அதுக்கப்புறம் எம்ஜி சார் நிற்கும் போது முத முத கவுண்டிங் ஏஜெண்ட்டாக உள்ளே போய் உட்காந்து, அந்த மாதிரி பூத் ஏஜென்ட்டாக இருந்து, கவுண்டிங் ஏஜென்ட்டாக இருந்து, அது மாதிரி சோறு விளம்பரத்தில் ரெட்டையிலையெல்லாம் வரைஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு தலைவர் வராருன்னு சொன்னாங்களே அதில் போர்டுலெலாம் வந்து இந்த பேப்பரெல்லாம், அப்போலாம் இப்போ மாதிரி கம்ப்யூட்டரில் டிஜிட்டல்லாம் கிடையாது, ஃப்ளெக்ஸ் போர்டுலாம் அப்போ கிடையாது. அவர் ஒரு துணி வாங்குவோம், துணி வாங்கி அதில் அந்த பெயிண்டில் எழுதி அதை வச்சு வருக வரவேற்பு கொடுத்து நம்ம பண்ணுவோம். பந்தல் போடுறது தான் நம்மளே, நம்ம தோட்டத்திலே வந்து வாழை மரத்தை வெட்டி, நம்ம தோட்டத்திலே ஓலையிலை வெட்டி, நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூங்கில் வெட்டி, பாக்கு மரத்தை வெட்டி தான் நம்ம பந்தல் போடுறது பழக்கம். இப்போ சிஸ்டம் மாறி போச்சு, எல்லாத்துக்கும் பிஸ்னஸாக வந்துச்சு. பிஸ்னஸாக வந்ததுனால அவங்கவுங்க டெண்டர் விட்டு நீங்கள் தன் பந்தல் போடு, உனக்கு இவ்வளோ நீ பந்தல் போடு, காலையில் ஒரு கூட்டம் வேறு கட்சி கொடுத்தா மத்தியானம் வேறு கட்சி கூட்டம் கூட நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அப்படியேப்பட்ட காலம். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வருகிற போது இப்போ இது போன்ற ஒரு நிலைமை, இப்போ அதிமுக அம்மா எலெக்ஷனை சந்தித்து 4 முறை பொது தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக வந்து, அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு கேஸ் வந்து, அப்புறம் உள்ளார போய் மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்து மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 முறை சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்மாவுக்கு. அம்மா வந்த பின்னாடி தான் அந்த தமிழ்நாடுடைய ஜீவாதார உரிமைகள் என்னென்ன, நீட் தேர்வில் எப்படி மாணவர்களுக்கு, அது மாதிரி காவிரி பிரச்சனை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அம்மா உயிரோடு இருந்திருந்தால் இந்த 14 TMC தண்ணி குறைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் வந்திருக்குமா நம்ம எண்ணி பார்க்கணும். அது சட்டம், சட்டத்தில் நான் அதிகமாக உள்ள போக விரும்பலை. அது நீதிபதிகள் கருத்து சொன்னால் அதை நான் நேரத்தை நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதை நீதிபதிகள் கருத்து ஒன்று சொல்லுகிற போது மீண்டும் நாம் நீதிமன்றத்துக்கு சென்று தான் அதை போராடி அந்த கருத்துக்களை நம்ம மாற்றி அமைக்கணுமோ இல்லையோ, அவர் சொன்ன கருத்துக்கு நாம் குற்றமாக சொல்வது நம்மளுடைய பண்பாடு கிடையாது. அது சட்ட ரீதியாக தவறாக இருக்கும்.
ஆனாலும் ஒரு தீர்ப்பு வருகிற போது இது போன்ற ஒரு நல்ல ஒரு திடமான தலைவர் இருந்திருந்தா, நல்ல அவங்களுக்கு சட்ட நுணுக்கம் தெரிஞ்ச ஒரு தலைவர் இருந்திருந்தா இது போன்ற பிரச்சனைகள் ஒரு முடிவெடுத்திருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கிற போது இந்த அடுத்து நெக்ஸ்ட் ஏடிஎம்கே யார்கிட்ட போனா பரவாயில்லன்னு சொல்லும் போது இப்படி இந்த ஃபேக்ஷனா வந்து அப்புறம் அம்மா உள்ளவர் போய் அதுக்கப்புறம் சின்னம்மா முதல்வர் ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் விரும்பி முடியாத சூழ்நிலையில் உள்ள போய் மறுபடியும் எம்எல்ஏக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் போய் இந்த காலமெல்லாம் வந்தது. வந்த பின்னாடி அதுக்கடுத்து அம்மா உள்ள போயிட்டாங்களே, சின்னம்மா உள்ள போயிட்டாங்களா, யாருக்கிட்ட சரியா வந்தா சரியா இருக்குன்னு சொல்லி சொல்ல போனா நான் வந்து அதை முடிவு பண்றது கூட எனக்கு அதுக்கு முன்ன சார் எனக்கு அதிகமா தெரியாது. முடிவு பண்ணும்போது கூட நான் தனியாக கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கருத்து கேட்கறது, தனியாக பேசி பார்க்கறது, காரில் போகும்போது பேசி பார்க்கறது, எம்எல்ஏ அருள் முருகனை பேசி பார்க்கறது, எங்கள் தோட்டத்தை வேலை செய்கிற லேபரை கூப்பிட்டு பேசி பார்க்கறது, சமையல்காரி கூப்பிட்டு பேசி பார்க்கறது, அதுக்கு மேலே சாதாரண தொண்டனை கூப்பிட்டு பேசி பார்க்கறது, காரில் உட்காரும்போது போகும்போது வழியில் நிறுத்தி கூப்பிட்டு யாருக்கிட்ட ஒப்படைச்சா சரியாக இருக்கும், யாருக்கு அந்த திறமை இருக்குது, யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, யார் அம்மாவை மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் யார் நம்ம பார்ட்டிக்கு, தலைவர் மாதிரி எல்லாத்தையும் கவரக்கூடிய சக்தி யார்கிட்ட நமக்கு இருக்குது, இப்படிலாம் ஏதோ சுயநலத்துக்கு நாங்கள் போகல. இந்த மாதிரியான சூழ்நிலை யாரு அம்மா விருப்பப்பட்டாங்களே, இந்த இயக்கம் வந்து 100 வருஷம் பின்னாடி இருக்கணும், அப்ப யார்கிட்ட போனா சரியா, இப்படிலாம் அலசி பார்த்து 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 செஞ்சு இவருக்கு அனுபவம் இருக்கு. ஏற்கனவே பார்லிமெண்ட் மெம்பர், ராஜ்யசபா மெம்பர், 6 இயர்ஸ் நாமஸ் மெம்பராக இருக்காரு, அந்த தொகுதியில் என்னென்ன செஞ்சிருக்காரு, இவரை தனிப்பட்ட முறையில் இவருடைய கேரக்டர் என்ன, இவர நடவடிக்கை என்ன, எந்த மாதிரியான தைரியமா பேசக்கூடியவர், எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும், எவ்வளவு விஷயம் தெரியும், இப்படியெல்லாம் பார்த்துதான் நம்ம அண்ணன் டிடிவியை இன்னைக்கு தலைவராக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். மீடியாவுக்கு கொடுக்கிற பேட்டியா இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சா இருந்தாலும் சரி, அல்லது மக்களை சந்திக்கிற விதமா இருந்தாலும் சரி, அல்லது தொண்டர்களை அரவணைத்து கொடுக்க போக செல்கிற விதமாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற எதிரிகளை சமாளிப்பதா இருந்தாலும் சரி, வெளியில போன துரோகிகளை சமாளிப்பதா இருந்தாலும் ஒரு தெளிவான லீடர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு லாயர்ஸ் நீங்க எல்லாம் வந்துக்கிறீங்க சொன்னா அவருடைய ஈர்ப்பு சக்தியா, அவருடைய திறமையா, அவர் இருக்கிற அந்த மெச்சூரிட்டியா, அவர் இருக்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியா, அவர் இருக்கிற நாலேஜா, இதெல்லாம் நீங்க கவர்ந்துதான் இது போன்ற நம்ம ஆதரவு தெரிவிக்கலான்றதுக்காக இன்னைக்கெல்லாம் வக்கீல் வந்திருக்கிறீங்க. ஆக இன்றைக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நீங்கள் இதுக்கு முன்னே எந்த விதமான பொலிட்டிக்கல் லீடர் பெருசாக கூட நீங்கள் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் கூட இருந்திருக்கா, நீங்கள் வழக்கறிஞர் இவ்வளோ பேர் தருமபுரி மாவட்டத்தில் ஆதரிக்கிறேன்னு சொன்னால் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அவர் இருக்கிற அந்த பர்சனாலிட்டி, அவருக்கு இருக்கிற அந்த ஏஜ், அந்த எனர்ஜி, அவர் பேட்டி கொடுக்குற விதம், மக்களை சந்திக்கிற விதம், இதனால் தவறு பண்ணி தான் வந்திருக்கு. ஆகவே நம்மளாம் பெருமைப்படணும், அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து அம்மாவுக்கு கொடுத்து ஒரு நல்ல லீடர் நாம் உருவாக்கி இருக்கிறோம்ன்ற நம்ம பெருமைப்படணும். ஆர்கே நகர் தேர்தலில் கூட நம்ம சந்தித்தோம், முதல் என்னென்ன தொந்தரவு கொடுத்தாங்க, ஆர்கே நகர் தேர்தலில் உள்ளாரே போக முடியல, ஃபர்ஸ்ட்டு எடுத்து போக முடியல, இந்த மாதிரிலாம் போய் கூட்டம் சார் சொன்னாங்க. இன்னைக்கு முன்னே முதல் வந்து தொப்பி கொடுத்தாங்க, ரெட்டையிலையும் முடக்கினாங்க, அப்பயும் ஜெயிக்க கட்சியை எலெக்ஷன் நிறுத்தினாங்க, அப்புறம் தேர்தல் கமிஷன் தொந்தரவு, போலீஸ் தொந்தரவு, காவல்துறை தொந்தரவு, அவங்க பணம் கொடுக்கறது ஒரு பக்கம், அப்புறம் தொப்பியும் வேணாம் ஏதோ ஒரு சின்னம் கொடுனது, அப்புறம் 59 பேர் போட்டியிட வச்சது, தினகரன் சொல்லி 4 பேர் போட்டியிட வச்சது, சின்னத்தை தூக்கி 34 ஏதோ ஒரு சின்னம் சொல்லி கடைசியாக வேற வழி இல்லைன்றதுக்காக கூக்கர சின்னத்தை கொடுத்தாங்க. என்ன நிலைமை, மக்கள் என்ன சாதாரண மாணவங்களா, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மக்கள், எத்தனை சின்னம் கொடுத்தாலும் எத்தனை பாக்ஸ் வச்சாலும் பாக்ஸை மாற்றி மாற்றி ஒன்று மூணா வச்சு மூணா நாலா வச்சா கூட குக்கர் எங்க இருக்குதுன்னு தோழி தேடி போட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சான்னு சொன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வாங்க. ஆகவே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு, அதுதான் நிலைப்பாடு, அதுதான் நடக்கும். ஆகவேதான் இன்னைக்கு இவருடைய நிலைமையை புரிந்து வந்திருக்கு. நம்ம கிடைச்ச லீடர் யங் லீடர், அவருக்கு 54 வயசு தான் ஆகுது, அது ஏஜ் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 54 இயர்ஸ், 54 வயசு, அதே வயசுல இவர் பாலிடிக்ஸ்ல ஒரு லீடரா என்றாகும் போது 54 வயசு, 54 வயசு. புரட்சி தலைவர்கிட்ட என்ன புன்சிரிப்பு இருக்கு, என்ன கவர்ச்சி இருக்கு, என்ன மக்களை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கு. அறிஞர் அண்ணா கிட்ட என்ன அறிவு திறன் இருக்கு, என்ன நுட்பம் இருக்குன்னா அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கு. காமராஜர் இருக்கிற பண்பு இருக்கு, காந்தி கிட்ட இருக்கிற பண்பு இருக்கு, புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற தைரியம் இருக்கு, நேர்மை இருக்கு, துணிச்சல் இருக்கு. ஏதாவது பயப்பட்டாரா, பிஜேபி எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை எடுத்தாங்க, எவ்வளவு வழக்கு போட்டாங்க, எவ்வளவு உள்ள தள்ளாங்க, இன்னமும் ரெட்டல கேஸ்ல இவங்க லஞ்சம் வாங்கினா யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க இன்னமும் நிரூபிக்கவே முடியல. இதான் சூழல். என்ன காரணம், எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக ஒழிக்க முடியல, அம்மா இருக்கிற வரைக்கும் ஒழிக்க முடியல, இனிமேல் ஒழிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி அம்மாவுக்கு தான் பயப்பட்டு இருந்தார், உள்ளார சரியா வராமல் இருந்தார், அதான் அம்மா மறைஞ்ச பின்னாடி தான் உள்ள வந்தார். அதுக்கடுத்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், அங்க சரியா மோடியினுடைய வேலை ஆகல, அந்த அம்மா தைரியமா கேட்கிறாங்க.
அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் போராடி போராடி தான் மோடி உள்ள போனார். எடுத்த சாட்லே க்ளோஸ் பண்ணது இந்த மன்னன் டி டி தினகரன். ஒன் இயர் ஒரே வருஷம் டைம் கொடுத்து முடிச்சிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி நடவடிக்கை ஆர் கே நகர் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதிரி இருக்கும், ஆர் கே நகர் தேர்தலுக்கு பின்பு ஒரு மாதிரி இருக்கும். இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி அவன் கை கழுவி விட்டாங்க, பார்த்தாங்க இதை வச்சுட்டு நம்ம குதிரை ஓட்டலாமான்னு வேலை ஆகல. நம்ம குற்றம் சொல்லல யாரையும், அவரும் நம்மளோட அமைச்சரா இருந்தவங்க தான், அவங்களும் நம்மளோட தான், அம்மா தான் அவங்களே அமைச்சரா போட்டாங்க, என்னையும் அமைச்சரா போட்டாங்க, அம்மா தான் 60 எம்எல்ஏக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க, அம்மா தான் மாவட்ட பால்வள தலைவரா மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க, இங்க இருக்கிற நிறைய சேர்மேன் கொடுத்தாங்க, எல்லாம் நிறைய பேர் அம்மாவால வந்தவங்க தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு லீடர்ஷிப் வேணும், மாட்டு கட்சியை தைரியத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் வேணும், சட்டமன்றம் வேணும், ஒரு ஆழ்ந்து சிந்தித்து ஒரு தொலைநோக்கு திட்டம் தயாரித்து தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு வேணும். சரியில்லாம ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு வேணும் அமைச்சரா இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்டத்துக்கு வேணும் அமைச்சரா இருக்கலாம், ஆனா மாநிலத்துக்கு முதலமைச்சரா வருவதற்கான சிறிய அறிவு கூட அவர் கிடையாது. நாம சிந்திச்சு பார்க்கணும். அவர் கேட்கிறாங்க ஒரு பேட்டியில, நீங்க பாத்திருப்பீங்க டிவியில பாத்திருப்பீங்க வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க, நீங்க அடிக்கடி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றாரு என்ன வந்து சந்திக்கிறவங்க செக்ரட்டரியட்ல சந்திக்கிறாங்க, வீட்டுல சந்திக்கிறாங்க, எல்லாரும் வந்து பாக்குறவங்க மாலைக்கு பதில் சால்விக்கு பதில் புத்தகம் எல்லாம் கொடுக்குறாரு. புத்தகம் சொல்ல புக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. புக் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த புக் எல்லாம் நான் ஓய்வு நேரத்துல ஃப்ரீயா இருக்கும்போது படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிருபர் கேக்குறாங்க, இப்ப ரீசெண்டா நீங்க படிச்ச புத்தகம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவருக்கு ஒரு முதலமைச்சர் ரீசெண்டா படிச்ச புத்தகத்தை தெளிவான நாலேஜ் இருந்தா, அந்த ஒரு ஒரு ஆற்றல் இருந்திருந்தா நான் என்ன புக் படிச்சேன்னு சொல்லணும். சொல்லல, நான் ரீசெண்டா படிச்ச புத்தகம் புத்தகம் புத்தகம்னு வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு முதலமைச்சர் அண்ணா டிடிவி தினகரன் வந்து ஆர் கே நகர் சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகி அவர் வெற்றி பெற்று அவர் முத நாள் உள்ள போறாரு. நம்ம எம்எல்ஏ முருகனா அங்கே வராங்க, நானும் அங்கே போனேன், உள்ளார போயிட்டு வெளியே வராங்க. அவர் கருத்து அந்த முதல் கூட்டத்தில் கலந்துட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க, ஊடகமெல்லாம் சந்திக்கிறாங்க, கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லிட்டு காரில் ஏறாரு. அந்த காரில் நானும் உள்ளே இருக்கிறேன், நானும் உள்ளே போகிறேன். போகும்போது ஒரு நியூஸ் 7 சேனலில் வந்து ஒரு லாவண்யான்னு ஒரு நிருபர் அவங்க கேட்குறாங்க, சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மாங்க தான் பேட்டி நான் கொடுத்துருவேன்ட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார் ஒரு நிமிஷம் சொல்லி அந்த பொண்ணு கேட்குது, சார் நீங்கள் புத்தகங்கள் படிக்கிற பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அந்தமாக கேட்குது. அந்த பொண்ணு கேட்குது, அது சொல்ல நான் படிக்கிற பழக்கம் உண்டு, ஆனால் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக என்ன படிக்க முடியல, படிக்கிறதுக்கான நேரம் காலங்கள் வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அடிக்கடி புத்தகம் படிக்கிற ஓய்வு நேரங்களில் நான் வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டுன்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணு கேக்குது, 2 வருஷத்துக்கு முன்ன நீங்க படிச்ச புத்தகம் பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்ற. டக்குனு தலைவர் சொல்றாரு, ஏன் மேக்கிங் ஆஃப் ஓல்டு லீடர் அப்படின்னு சொல்றாரு. இது தலைவரா அது தலைவரா? அந்த புத்தகத்துல ஏன் மேக்கிங் ஆஃப் ஓல்டு லீடர் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைவனுடைய பேரை சொல்லி, அந்த வரலாற்றினுடைய அந்த ஹிஸ்டரியினுடைய அந்த லீடருடைய பேரை சொல்லி அவரு தன்னுடைய சுயசரியதில் அதை எழுதியிருக்காரு. அவர் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறாரு, எப்படி தலைவராக இருந்தார்னு சொல்லி சொல்றாரு. இது லீடரா அது லீடரான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ அதனால நாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு தலைமை தாங்குறோம், ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், அவரை வச்சு நாம் அரசியல் பண்றோம். அரசியல் பண்ணுவது ஏதோ பதவிக்காகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ இல்லாமல் நாட்டு நலனுக்காக அரசியல் பண்ற ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படும். உங்களுக்கு தெரிஞ்சு தெரிய எனக்கு ஒரு நான் லாஸ்ட் 2011 2016 வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் படித்த காலேஜில் தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், நம்ம தருமபுரி காலேஜில் நான் பியூசி படித்தேன். அதில் ஒரே ஒரு காலேஜ் இருந்தால் அண்ணா திறந்து வச்ச காலேஜ், அண்ணா திறந்து வச்ச காலேஜ் 1969 அண்ணா முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு அரசு கல்லூரி கூட தருமபுரி மாவட்டத்துக்கு வரல. 67 கணக்கு போடுங்க, 69 கணக்கு போடுங்க, 79, 89, 99, 2009 42 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கூட தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வரல. நான் மினிஸ்டர் ஆன பின்னாடி அம்மா முதலமைச்சராகும் போது அம்மா எடுத்து சொல்லி தான் இன்னைக்கு வந்து தருமபுரியில் செட்டிக்கரையில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், பாவலூர்ல காலேஜ், அரூர்ல காலேஜ், காரிமங்கலத்தில் காலேஜ் எல்லாம் நம்ம தான் கொண்டு வரோம். ஒரே வருஷம் 4 இயர்ஸ். நீங்க நினைக்கலாம் லா காலேஜ் இப்போ வந்து இவன் கொண்டு வந்து கிடையாது. லா காலேஜ் ஏற்கனவே 2014 அம்மாவிட நான் பேசினேன். அந்த நேரத்தில் நிதி சுமைகள் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்து வரும்போது வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சட்டக்கல்லூரியே அம்மா கிட்ட பேசி வாங்கினதே நான் தான். அம்மா இருந்தாலும் இந்த காலேஜ் அறிவிச்சிருப்பாங்க.
ஒரு கல்லூரி என்பது ஒரே நாளெல்லாம் வர முடியாது, அதுக்காக ஒரு விவாதம் வேணும். அதுக்கெல்லாம் ஃபைனான்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், எந்த மாதிரி ஆண்டு மாநிலத்தில் எத்தனை கல்லூரி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும் சொல்லி அப்பயே போட்டது. இது இடத்த கூட நான் பார்த்து வச்சேன், ஒரு சுயநலம் உண்டு நம்ம தொகுதியிலே வரணும்னு சொல்லி. நம்ம உடசல்பட்டு கூட்டுறோட ஒரு சென்டராக இருக்குது, அந்த அரூருக்கு வந்து வரவங்களும் வருவாங்க, முறப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும் அந்த காலேஜுக்கு வந்துருவாங்க. அங்கே ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது. நீங்கள் பா நீங்கள் மலை மட்டும்தான் பார்ப்பீங்க, மலை உள்ளாக இருக்கிற நிலம் எவ்வளோக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. அந்த லேண்டில் போட்டால் ஒரு இயற்கை சூழல் வந்து, அப்புறம் சொன்னாங்க நாம்சல் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் வந்து கோர்ட் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னால் தான் அந்த காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஞாபகம் சொல்கிறேன் பாருங்கள். அதை டிஸ்கஸ் பண்ணதுனால சொல்கிறேன், ஒரு கோர்ட்டு மாவட்டத்தினுடைய தலைமை நீதிமன்றம் இருக்கும்போது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறது தான் சட்டக்கல்லூரிய அது நாம்ஸ். நாம்ஸில் கொடுத்துருப்பாங்க ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ லேண்டு வேணும், என்னென்ன பக்கம் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னா அங்கே ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஒரு லா காலேஜ் ஆரம்பிக்கணும்னா பக்கத்தில் இருக்கணும். அதனால் சொல்ல வரேன், நான் எடுத்த முயற்சி அது, அது இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு தென்பெண்ணை ஆற்றில் நீ தீர்மானம் போட்டிருக்கிறோம், தென்பெண்ணை ஆற்ற வந்து நமக்கு தண்ணி கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும்போது தண்ணி கிடையாது, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற நிறைய ஏரி இருக்குது, இந்த ஏரிக்கெல்லாம் நான் தண்ணி நிரப்பணும், அப்போ தான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லா செழிப்பாக இருக்குது, அந்த தண்ணி அதிகமாக கர்நாடகாவில் பேர மழை வந்து நேராக இருக்க போகுது, எங்கே விழுப்புரம் தாண்டி அந்த கடலுக்கு போய் சேருது, அது எப்படியாவது மழை காலங்களில் நம்ம சேர்த்துருண்டு பிளான். நான் எம்எல்ஏ மாவட்டம்லாம் அடிக்கடி கூட்டம் போட்டு அந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்து தென்பெண்ணை ஆட்டிலிருந்து வலதுபுறமாக காவாயை வெட்டி எடுத்து வந்தால் இந்த பகுதியெல்லாம் அந்த நம்ம ராமக்காலியை நிறைஞ்சி நம்ம குறிப்பாக பாலக்கோடு தொகுதி அதிகமாகவும், அதுக்கப்புறம் வந்து நான் தருமபுரி வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு முக்காவாசி நமக்கு வந்து நீர் ஆதாரம் பெருகிடுச்சுன்னா இதுதான் திட்டம். அம்மா வந்து சட்டமன்றத்தில் நான் 3 முறை 2 முறை பேசுகிறேன், இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் பேசணும் சட்டமன்றத்தில் பேசணும். அப்போவே அம்மாவுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசின அம்மா சொன்னாங்க, ஏ ஒரு அமைச்சர் பழனியப்பன் அடிக்கடி தென்பெண்ணையாறு வந்து தண்ணி வரணும் திருப்பணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன ஒரு நாள் கேட்டாங்க அம்மா ஏன் பழனியப்பன் இந்த தகுதி பாப்பிட்டு பிடிக்க போதா அதனால கேட்கறீங்களான்னு கேட்டாங்க ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு. ஆஃபீஸர் சொன்னாங்க இது வந்து இந்த இப்போ இந்த திட்டம் சாத்தியக்கூறு கிடையாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எப்படி சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு, அம்மாவிட்ட வச்சுக்கிட்டே ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பீல்டு என்ஜினியர் பீல்டு சுப்பீரியர் ஆஃபீஸர் அம்மா சிஎம் நான் உட்பட பேசுறேன் எப்படி சாத்தியக்கூறுன்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து பேசும்போது அம்மா என்ன காம்பனி உட்காருங்க அவர் உண்மையாக இருந்தாலும் சொல்கிறதா பொய்யா தான் சொல்ல மாட்டார், இந்த கிராவிட்டி லெவல் அந்த லெவலில் வந்து ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணும் போது சிக்கல் வருதுன்னு சொன்னாங்க, அதுக்கு வழி இருக்கு லோக்கலில் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் வந்து பீடியர் என்ஜினியர் வந்து சட்ட இடருக்கு அந்த சாத்தியக்குறி இருக்குதுன்னு சொல்கிறார் ஃபைட் பண்ணி, எனக்காக தனியாக ஒரு மீட்டிங் போட்டு முதலமைச்சர் வந்து என்னையே அதிகாரி உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு 40 லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து அந்த ஒரு வரைவு முறை தயாரித்து ஒதுக்கி கொடுத்தாங்க. அதை வந்து இவங்க அறிவிச்சாங்க, உனக்கு பணம் ஒதுக்கல பேர் தான் சொன்னாங்களா ஒழிய பணம் ஒதுக்கல, அது அறிவிச்சது ஏற்கனவே அம்மா அறிவிச்சாச்சு அது பணம் ஒதுக்கல. நம்ம மாவட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஆக நம்ம ஒரு பொறுப்பு வரோம் ஒரு பதவியில் இருக்கிறாச்சு போயிடுமா அல்லது கட்சி போயிடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிற போது, இல்லை ஒரு நல்ல தலைவர் மட்டும் இந்த கட்சிக்கு இருந்தால் போதும், ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கப்புறமா ரூலிங் பார்ட்டி வரலாம், எதிர்கட்சியாகி சட்டமன்றத்தில் போய் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு தன்னுடைய நிலைமையை உயர்த்தி அப்புறமா மக்கள் மீது கூட நம்ம ஆளுமைச்சா வரலான்னு தான் நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறது, என்னைக்கு தேர்தல் வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர் ஒரு நிலையை வரான் அப்படிதான் நிலம் இருக்கு திருவாரூர்.